திருவெம்பாவை பாசுரம் இரண்டு. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதா ரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழகி சீச்சீவையும் சிலவோ விளையாடி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதா ரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் மீதோ விண்ணோர்களே துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாராம் ஆரேலோரம் பாவாய் இயேசுமிடமீதோ விண்ணோர்களே துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாராம் ஆரேலோரம் பாவாய் ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அன்பிற்குரியவர்களே, மார்கழி மாதத்திலே இரண்டாவது நாள் திருவம்பாவையிலே இரண்டாவது பாடலை குருநாதர் பேரருளாலே சிந்திக்க இருக்கிறோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது இப்போதார் அமளிக்கு நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆடேலூர் எம்பாவாய். எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக அவனை நாங்கள் வழிபாடு செய்கிறோம். எங்களை மாதிரி யாரும் பக்தி செய்ய முடியாது. நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், திருநீறு பூசுகிறோம், சந்தனம் வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம், அபிஷேகம் செய்கிறோம், காவடி எடுக்கிறோம், பால்குடம் எடுக்கிறோம், பாத யாத்திரை போகிறோம் என்றெல்லாம் நாம் பலவாறு பேசுகிறோம். ஆனால் அகம் நெகிழ பக்தி செய்கிறோமா என்று கேட்டால் அது கேள்விக்குரியதாக இருக்கிறது. அத்தகைய பக்தி தான் இந்த புறச்சடங்குகளை எல்லாம் நம்மை தாண்டி அழைத்து செல்லக்கூடிய பக்தி. இந்த புறச்சடங்குகள் தேவைதான், ஆனால் இவை எதற்காக என்று உணர்ந்து நாம் அகச்சடங்காக இருக்கக்கூடிய பக்திக்கு செல்ல வேண்டும். அத்தகைய உயர்ந்த பக்தி நமக்கு வாய்த்து விடுமானால் பிறகு நாம் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. நாடகத்தார் உன் அடியால் போல் நடித்து நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு என் ஊடகத்தே தந்தருள் எம் எம்பெருமான் எம்மானே என்று மாணிக்க வாசகர் பாடுவார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து உன் அடியவர் போலே நான் நடிக்கிறேன் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதெல்லாம் இப்போது எப்போதார் அமளிக்கே நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? பேசுகின்ற பொழுதெல்லாம் பகலிலே பேசுகிற பொழுது நான் சிவபெருமான் மேலே இடையறாத காதல் வைத்திருக்கிறேன், அவன் மேலே அன்பு வைத்திருக்கிறேன், அவன் மேலே பக்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாய். அவன் மேலே இப்பொழுது உனக்கு நேசம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நேசமும் வைத்தனையோ நேரிழையாய்
இப்பொழுது வந்து எழுப்பு வந்தால் அப்புறம் எழுப்பு அப்புறம் வா எல்லோரும் வந்திருக்கிறார்களா நீ மட்டும்தான் வந்தாயா விடிந்து விட்டதா இன்னும் விடியவில்லையா எனக்கு இன்னும் கோழி கூவும் சத்தம் கேட்கவில்லையே என்றெல்லாம் நீ புலம்புகின்றாயே இது விளையாட்டிற்கான நேரமா மனிதன் பிறந்தால் இந்த மனிதனுடைய தன்மை என்ன எல்லா பிறவியும் பிறந்து இழைத்திருக்கிறோமே புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்றே மாணிக்க வாசகர் சொல்லுவாரே சிவபுராணத்திலே அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம் எம்பெருமானுடைய திருவருளை பெற்று அவனுடைய திருவடியை அடைவது தானே இல்லை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்காகவா நாம் பிறந்திருக்கிறோம் அப்பெருபெருமான் பாடுமா போலே திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோவில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அடு அறுநோய்கள் கெட வெண்ணீடு அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று கதறுவாரே இதற்காக பிறக்கிறோம் மீண்டும் மீண்டும் இறப்பதற்கும் பிறப்பதற்குமாகவா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்று ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்திலே சொல்லுவாரே அதுக்காகவா இல்லை விளையாடுவதற்கான நேரம் இது இல்லை சிசி இவையோ சிலவும் விளையாடி ஏசும் இடம் ஈதோ நான் விடியற் காலையிலே உன்னை எழுப்ப வந்திருக்கிறேன் ஞானிகள் சதாசர்வ காலமும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் கூவிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் நீங்கள் இன்னும் உறக்கத்திலே இருக்கிறீர்கள் மாயையிலே கட்டுண்டு கிடக்கிறீர்கள் இவற்றை உதறிவிட்டு எழுந்து வாருங்கள் எம்பெருமானுடைய மிகப்பெரிய பேரருள் காத்து கொண்டிருக்கிறது அந்த திருவடியை தேவர்கள் கூட பாடுவதற்கு கூசுவார்கள் அந்த திருவடி அத்தகைய உயர்ந்த திருவடி தேவர்கோனாக இருக்கக்கூடிய இந்திரனாலே பிரம்மாவாலே விஷ்ணுவாலே யாரும் அறியப்படாத திருவடி தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோன் அறியாத முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாது வஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மென்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்பார் மாணிக்க வாசகர் அப்படி அடியார் கூட்டத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இப்பொழுது விளையாடுவதற்கான நேரம் இல்லை சிசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் அந்த கூசும் மலர்ப்பாதத்தை எம்பெருமான் என்ன செய்கிறான் நமக்காக தந்தருளுகின்றான் கூசும் மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் அவன் யார் சிவலோகன் அப்படி சிவலோகத்திலே இருக்கிறானா என்று பார்த்தால் நமக்காக நம்பொருட்டு நம்முடைய தில்லையம்பதியிலே எழுந்தருளில் இருக்கிறான் தில்லை சிற்றம்பலத்தே அவன் ஆனந்த நடமாடி நமக்கெல்லாம் அருள் வாரிக்கின்றான் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் அங்கே எம்பெருமான் மிக அழகாக நட்டனம் ஆடுகின்றாரே நடனம் ஆடுகின்றாரே உலகம் இயங்குவதற்காக நாட்டியம் ஆடுகிறாரே குறித்த உருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் செறிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று பாடி பரவுவார் அப்பர் பெருமான் அத்தகைய அருமையான அந்த எம்பெருமான் தில்லையம்பதியினுடைய நாயகன் நடராஜ பெருமானுடைய ஆடல் வல்லானுடைய அன்பர்கள் யாம் அத்தகைய அன்பர்கள் வந்து உன் வீட்டு வாசலிலே இருந்து உன்னை எழுப்புகிறோம் நீ பகலெல்லாம் எம்பெருமானை பேசிவிட்டு விடியற்காலையிலே எழுப்புகின்ற பொழுது ஒன்றும் தெரியாதவள் போல் நடிக்காதே இன்னும் சொல்லப்போனால் எங்களை ஏசாதே அந்த எம்பெருமான் தேவர்களே கூட பாடுவதற்கு பேசுவதற்கு பணிவதற்கு வணங்குவதற்கு போற்றுவதற்கு கூசக்கூடிய திருவடிகளை உடையவன் அந்த திருவடிகள் நமக்காக வந்திருக்கின்றன எழுந்து வா நாம் எல்லோரும் சென்று
அந்த தில்லையம்பலத்தானுடைய திருவருளை பெறுவோம், திருவருளை பாடி பரவுவோம் என்று தோழிகளையெல்லாம் அழைக்கின்றாள் தலைவி. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது இப்போது எப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆடேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் குருநாதர் பேரருளால் நாளை சந்திப்போம்.